வெல்கம் டு மோனாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு சீரை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான வந்து கோகுலாஷ்டமிக்கு கண்டிப்பா எல்லாரும் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் உப்பு சீரை மட்டும் பண்ணி காமிக்கிறேன், வெள்ளை சீரை இன்னொரு நாள் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஊற வச்சு களைஞ்சி உணர்த்தி அதுக்கப்புறம் மிக்சியில பொடி பண்ண பச்சரிசி மாவு. இது இப்போதைக்கு நான் ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன், ஏன்னா பண்ணி காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வச்சிருக்கேன். இது 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், ஏன்னா தேங்காய் தான் இதுக்கு முக்கியம். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் திருவி நான் தேங்காய் போடுறேன். இப்போ கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே வெண்ணெய் போட்டால் போடும், ரொம்ப போட வேண்டாம். 1 ஃபுல் ஸ்பூன் வெண்ணெய் போட்டால் போடும். ரொம்ப போடும்போது என்ன ஆகுனா அது வந்து பிரிஞ்சு போயிடும் மாவு. ஆஸ் யூஷுவல் பெருங்காய தண்ணி வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கரைச்சி வச்சுருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த பெருங்காய தண்ணி கொஞ்சம் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ எப்படி மாவை பிசைஞ்சு அதை எப்படி பதமாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது முதல்ல எப்போதுமே வந்து போட்ட எல்லா இன்கிரீடியன்ஸையும் முதல்ல வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும், ஏன்னா இதில் வந்து அங்கங்கே தனித்தனியாக போயிடும் அது. ஸோ இதில் தேங்காய், உப்பு, பெருங்காய தண்ணி, வெண்ணெய் போட்டிருக்கோம் மெயினான வெண்ணையோட ஈரம், தேங்காயோட ஈரம் எல்லாமே முதல்ல வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா தேவைப்படுற தண்ணியை தெளித்து பிசையணும். இது மெயினாக எல்லாரும் பயப்படுறது எதுக்குன்னா வெடிக்கும் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா சாமானையும் ஹேண்டில் பண்ணோம்னா எடுத்து போட்டு அரிசி மாவு நல்லா கரெக்டாக சலிக்கணும். எள்ளு வந்து இப்போ மோஸ்ட்லி பேக்கெட் எல்லில் வந்து எதுவுமே இருக்கிறது இல்லை, தூசி சின்ன சின்ன கல் எதுவுமே இருக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேங்காய் துருவி அந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த செரட்டு அந்த மாதிரி இல்லாமல் தேங்காயும் துருவி போட்டுட்டிங்கன்னா அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது மாதிரி இதை உருட்டணும். உருட்டும் போது என்ன பண்ணணும், உருட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை வந்து ஃப்ரீயாக விட்டுடணும், ஒரு 1/2 hour அந்த மாதிரி. இப்போ நிறைய பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம நிறைய பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேப்பரில் வந்து போட்டு விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பேப்பரில் போட்டு உருட்டி விட்டுக்கிட்டே வந்தோம்னா முதல்ல போட்ட பேப்பரை முதல்ல வந்து நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிக்கலாம். அப்போது அந்த பொறிக்கிற டைமில் 2வது போட்ட பேப்பர்லேயும் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிடும். ரொம்பவும் இது காயக்கூடாது, ரொம்ப காஞ்சதுன்னா கொஞ்சம் வெடிச்சிடும். ரொம்ப ஈரமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து சாஃப்டான மாதிரி ஆகிடும். ஒரு மீடியமாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 hour அது வந்து ஒரு கேப் விட்டிங்கன்னா கூட போகும். ஸோ இப்போ ஒரு 2 அடாக்கு அந்த மாதிரி போட்டோம்னா எப்படி அது உருட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour டெஃபினேட்டாக ஆகிடும். அந்த டைமில் தான் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி முதல்ல ஒரு பேப்பரோ இல்லை துணியோ நம்ம கண்ணளவோ அடையாளம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு உருட்டிட்டோம்னா முதல்ல உருட்டி போடுறது முதல்ல பொறிச்சு எடுத்துடணும், 2வது உருட்டி போடுறது அப்புறமா வந்து பொறிச்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இது உருட்டுற அளவுக்கு கை வச்சு பண்ண உருட்டுற அளவுக்கு இது கரெக்டாக பிசைஞ்சாச்சு மாவு. நம்ம உருட்டும் போது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எண்ணெய், ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெயை வச்சுட்டு அதை குட்டி குட்டியாக உருட்டி போட்டோம்னா வந்து உருட்டுறது கொஞ்சம் ஈஸியாக வரும். இதை நான் உருட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை வந்து திருப்பி எப்படி பொறிக்கலாம் என்னன்றதை பார்க்கலாம். எண்ணெய் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு இந்த விரல் இப்படி வச்சுட்டு இப்படி உருட்டி உருட்டி போடலாம். அது வந்து ஒரு துணியில் வந்து அப்புறமா நான் உருட்டி போடுறப்ப துணியில். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி உருட்டி போட்டிருக்கேன். நான் இந்த சாம்பிள் பண்ணுறதுனால ஒரு டம்ளர் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். இது இவ்வளோ வந்திருக்கு, இதை உருட்டி வச்சுருக்கேன். இதை வந்து முதல்ல இது இந்த போர்ஷன் பண்ணதால இந்த போர்ஷனை முதல்ல எடுத்துக்கிறேன். எடுத்து இது மாதிரி சின்ன தட்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். அது எண்ணெயில் போடணும். எடுக்கும்போது இப்படி பார்த்து இந்த விரலால் ரொம்ப அழுத்தாமல் இப்படி விரலால் இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நசுங்காமல் இருக்கும். இப்போ இதை வந்து நான் எண்ணெயில் போடுறேன். ஒரு சின்ன போட்டு பார்க்குறேன். மேலே வந்துட்டு
ஆக்சுவலா தேங்காய் எண்ணெய் போட்டாலே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். என்ன பண்ணா ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும், வெடிக்குமோ என்னமோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது வெடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இதை போட்டு மூடிட்டு டக்குன்னு வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. 90% இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் வந்து அது மாதிரி ஆகாது. நம்ம கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா சீடையில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு எதுக்கும் ஒரு தட்டை ஒன்று வச்சுட்டு ஒரு இப்படி மூடிக்கலாம், இப்படியோ இல்லை எப்படியோ மூடிட்டு இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தள்ளி போயிட்டீங்கன்னா அது ஒன்றும் பண்ணாது. அவ்வளோதான் இதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை. லேசா சூடு பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டு வந்து கரெக்டா இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் வெடிக்கும் அப்படின்னா கூட வேகம் ஆரம்பிக்கும் போது தான் வெடிக்கும், அதுக்கப்புறம் வெடிக்காது. இது வந்து எள்ளு வந்து கொஞ்சம் வெளியே வந்துச்சு அது படப்படன்ற அது வந்து ஒரு பயம் கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. பண்ணி நல்லா வெந்துட்டு இருக்கு, நம்ம ரசியில ரெடியாயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த சீடை வந்து நுங்கம்பாக்கம் சுபாஷினி அவங்க பண்ண சொன்னாங்க. என்னோட டாக்டர் இல்லாவோட ஃப்ரெண்டாக அவன் வந்து நுங்கம்பாக்கம் சுபாஷினி உனக்காக தான் இது பண்ணியிருக்கேன், நீ இதை வந்து கரெக்டாக ட்ரை பண்ணு, இதை சொல்லியிருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணு. உடனே வந்து இந்த மாவு கசியும்போது மறந்துட்டேன், அதுல இருந்து 2 ஸ்பூன் உளுத்த மாவு போடணும் கண்டிப்பாக. அது நம்ம யூஸ்வலாக பட்சணத்துக்கு தேங்கொழுகெல்லாம் போடணும், தட்டைக்கு தேங்கொழுகெல்லாம் வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுருப்போம். அந்த பொடி பண்ண நைஸாக சலிக்கிறத சலித்த பொடியை 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் சொல்ல மாதிரி மாவு கசியும்போது ஞாபகம் வந்து நான் திருப்பியும் வந்து போட்டுட்டு மாவு கசிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து நல்லா வெந்திருக்கு, பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஜோக் பார்க்கலாம். இந்திரா காந்தி 80s வந்து அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, ஒரு விசிட் வந்தாங்க. விசிட் வந்தோன்னே ஒரு மீட்டிங் நடந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்த சிஎம் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி உள்ளே வரும்போது எல்லா நின்று வணக்கம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஎம் சொன்னார் உட்காருங்க அப்படின்னாரு. ஆனால் அவங்க உட்காரவே இல்லை. சிஎம் வந்து திருப்பியும் உட்காருங்க அப்படின்னாரு, ஆனால் அவங்க வந்து உட்காரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தான் தமிழ் தெரியாது. ஓகே, இந்த ஜோக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்டு பாருங்க, சின்ன சவுண்டு கேட்டு பாருங்க, கேக்குதா? இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த சீடை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. இதை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.